இன்னமொரு பக்கம் நீங்கள் பார்த்தால் நம்முடைய மாணவ சமுதாயம் வாலிபர்கள் சுபஹான் அல்லா இந்த சோசியல் மீடியாக்கள் தான் உலகம் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பெற்றோர் இல்லை உமா பாப்பா கிடையாது அவர்களுக்கு உடன்புறப்புகள் கிடையாது அவர்களுக்கு வேலை வட்டிகள் எதுவும் கிடையாது அவர்கள் முழுக்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த போனும் இந்த ஐபேடும் இந்த டெப்பும் இந்த லேப்டாப்பும் தான் அவர்களுடைய முழு உலகம் என்று அதற்கேற்ற முறையில் தொழிலாளர் அதாவது வியாபாரிகள் பிசினஸ் டெவலப் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் கேம்ஸுக்கு அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பப்ஜி என்கிற கேம் அதே போல ஏதோ என்ன எத்தனையோ பேர்களில் எத்தனையோ கேம்ஸ் அது இந்த மாணவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் தான் தெரியும் உட்கார்ந்தால் சில நேரங்களில் இதனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய சில வீடியோக்கள் கூட அப்லோட் பண்ணப்பட்டாலும் கூட அதை கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு அவர்களுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அழகராஜ் இந்த கேம்ஸுகளால் பாதிக்கப்படுகிறார்கள் சிலர் உளவியல் ரீதியாக அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அவர்களுடைய காட்சிகளை கூட பார்த்து பயப்பட முடியாத அளவுக்கு நிலைமை மோசமாக மாறியிருப்பதை நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம் ஆண்களுடைய கல்வி வீதம் தமிழ்நாடு சிறிலங்கா போன்ற நாடுகள் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது ஒரு காலேஜ் ஒரு இஸ்லாமிக் காலேஜ் ஆரம்பிக்கப்பட்டால் அது ஜென்ஸ் கேர்ள்ஸ் இரண்டு சாராருக்குமாக இருந்தாலும் கூட அதில் யார் கூடுதலாக இணைந்து படிக்கிறார்கள் இன்றைக்கு பெண்கள் தான் கல்வியில் கவனம் செலுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இன்று மாறியிருப்பது நம்ம பார்க்கிறோம் இதனால் இந்த மாணவர் சமுதாயம் கல்வியிலே அடைகிறார்கள் குடும்ப உறவுகள் விஷயத்தில் பலவீனப்பட்டு போகிறார்கள் நிறைய பாதிப்புகள் அவர்களுக்கு உண்டாகுவதை பார்க்கிறோம் பொருளாதார ரீதியிலே அவர்கள் திருடர்களாக மாறுகிறார்கள் பொய் சொல்லக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் வயலேஷன் பண்ணக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் இப்படி பல பாதிப்புகள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த கேம்ஸுகளால் மாணவர் சமுதாயத்திலும் ஆஹ் வாலிபர்களிடத்திலும் வந்திருப்பதை பார்க்கிறோம் இதை விட கவலையான விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த சின்ன குழந்தைகள் சில தரவுகள் சொல்லுது இரண்டு வயது குழந்தைகள் இன்றைக்கு டிவைஸ் யூஸ் வளர்ந்த தாய்மார் அவர்களுக்கு குழந்தை என்ற அந்த பெருமதி தெரியவில்லை அது ஒரு அமானிதம் என்பது அவர்களுக்கு புரியவில்லை இவர்களுடைய இவர்களுடைய தேவைகளுக்கு அந்த குழந்தை டிஸ்டர்பாக அமையக்கூடாது என்பதற்காக குழந்தையுடைய கையில் இரண்டு வயதிலிருந்து போனை கொடுத்து விடுகிறார்கள் டெப்பை கொடுத்து விடுகிறார்கள் ஐபேடை கொடுத்து விடுகிறார்கள் கடைசியில் அந்த குழந்தை ஒரு ஆபத்தான குழந்தையாக வளர்ந்து வருவதை பார்க்கிறோம் பிறகு கைசதப்படுகிறார்கள் நம்மட பிள்ளை ஃபோனை விட்டுட்டு வருவதில்லை போன் இல்லாம தூங்குதில்லை சில புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு இந்த சோஷியல் மீடியாக்களை யூஸ் பண்றாங்க எப்படின்னால் பாடங்களை அவர்கள் மீட்டுவார்கள் வீட்டில் ரிவிஷன் அல்லது ஹோம்ஒர்க் பண்ணுவார்கள் பண்ணும்போது ஹெட்ஃபோன் போட்டுட்டு தான் பண்ணுவாங்க கை எழுதும் காது பாட்டு கேட்டு கொண்டிருக்கும் மியூசிக் கேட்டு கொண்டிருக்கும் இப்படியான அளவுக்கு நிலைமை மாறி கொண்டு என்றால் இந்த சின்ன குழந்தைகளில் இருந்து அவர்களை பழக்கி அவர்கள் அதற்கு அடிக்ட் ஆகி விடுகிறார்கள் இப்போ புகைத்தல் போன்ற பல கெட்ட பழக்கங்களுக்கு ஆனவர்களை விடுவிப்பதை விட சோசியல் மீடியாக்களுக்கு அடிக்ட் ஆனவர்களை விடுவிப்பது சிரமம் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் உளவியலாளர்கள் புகைத்தல் ஸ்மோக்கிங் போன்ற கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையானவர்களை விடுவிப்பதை விட சோசியல் மீடியாக்களுக்கு அடிமையானவர்களை விடுவிப்பது கஷ்டம் என்கிறார்கள் இன்றைக்கு பிராக்டிக்கலாக நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இன்றைக்கு யாரெல்லாம் தந்தையாக இருக்கிறாரோ யாரெல்லாம் தாயாக இருக்கிறார்களோ எல்லோருக்கும் இருக்கிற ஆக பெரிய சோதனை இந்த போன் தான் ஆனால் இந்த லாக்டவுன் காலத்தில் இன்னும் ஒரு சோதனை என்ன சென்ற வருடத்திலிருந்து இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சைனாவில் வந்தாலும் நம்முடைய நாடுகளுக்குள் இரண்டாயிரத்தி இருபதுல தான் மார்ச்ல தான் பெரிய அளவுக்கு இது காணப்பட்டுச்சு அப்ப மற்ற நாடுகள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபது ஆரம்பத்தில் ஸ்கூல் எல்லாம் இப்போ ஒன்லைன் ஸ்கூல் ஜூம் ஸ்கூல் அல்லது கிளாஸ் ரூம் ஏதோ ஏதோ ஒரு பேரில் ஒவ்வொரு ஸ்கூல் நடக்கிறது இப்போ பிள்ளைகளுக்கு என்ன தேவை வீட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் டைம் டேபிள் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகுப்பு நான்கு பிள்ளைகள் இருந்தால் நான்கு ஃபோன் என்றால் தந்தையுடைய ஃபோனை கொடுக்கையில அவர் ஆஃபீஸ் போகணும் அல்லது அவர் பிஸி தாயுடைய ஃபோனை கொடுக்கையில அவர் தஜ்வீத் கிளாஸ் இருக்கு அவங்க தப்சீர் கிளாஸ் இருக்குது இப்ப எல்லோருக்கும் போன் வீட்டுல ஆறு பேர் என்றால் அம்மா பாப்பாவோடு நான்கு குழந்தைகள் என்றால் ஆறு பேருக்கும் ஆறு போன் ஆறு பேரும் ஆறு துருவங்கள்ல வீட்டுல வைஃபை இருக்கிறது இல்லைன்னு சொன்னால் இந்த என்னது டெலிகாம் அந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வழங்கக்கூடிய டேட்டாஸ் அது பரக்கத்தா இருக்கிறது கிளாஸ் முடிய வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் குரூப்புகளில் குரூப்பு மாதிரி இது அதை படிக்கிறதா இருந்தால் ஜாயின் பண்ணுங்க அதை ஜாயின் பண்ணுறது பிறகு அதன் மூலம் நண்பர்கள் உருவாகி விடுவார்கள் நண்பிகள் உருவாகி விடுவார்கள் பிறகு அது வீடியோ இந்த வாய்ஸ் கால் இருந்து பிறகு வீடியோ கால் மாறும் இப்படி நிறைய ஃபித்தினாக்கள் நடந்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இன்றைக்கு எல்லோருமே தடுமாறி அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த சோசியல் மீடியாக்களில் உள்ள நல்ல பகுதிகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் சோசியல் மீடியா என்பது தவிர்க்க முடியாத நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் இவ்வளோ ஆய்வு செய்தாலும் ஒரு கட்டம் வரும் வரைக்கும் சோசியல் மீடியா இருந்து கொண்டுதான் இருக்கும் அதே போல எல்லோரும் தூக்கி வீசுவார்கள் சோசியல் மீடியாக்களை பார்த்தவுடனே விரும்பிறோம் இப்போ ஃபேஸ்புக் இன்றைக்கு பேஸ்புக்கெல்லாம் மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிற ஊடகங்களாக மாறி மாறியிருக்கின்றன செய்திகள் பழைய செய்திகள் பரப்பப்படுகிற போது விபரமில்லாதவர்கள் அதை கேட்டு பார்த்து மன அழுத்தங்களுக்கு உள்ளாகிறார்கள் அதில் வரக்கூடிய வயலேஷன்ஸ் மற்றவர்களுடைய மானங்களோடு விளையாடக்கூடிய நிகழ்வுகள் என்று பல விஷயங்கள் இருக்கின்றன இது மன அழுத்தத்தை உண்டு கொண்டிருக்கிறது நம்மளை ஒரு வகையான மன நோயாளிகளாக ஏற்கனவே ஆக்கியிருக்கிற அதே நேரத்தில் ஸ்ட்ரஸ் உருவாகிறது எனவே ஒரு கட்டம் வரும்போது எல்லோரும் இந்த ஃபேஸ்புக்காக இருக்கலாம் யூடியூப்பாக இருக்கலாம் வாட்ஸ்அப்பாக இருக்கலாம் தூக்கி வீசிட்டு ரிலாக்ஸாக எங்கேயாவது காட்டில் போய் உட்காருவோம் என்கிற ஒரு நிலை வரும் அதை கருத்து கிடையாது ஆனால் அந்த நிலை வரும் வரைக்கும் சோசியல் மீடியாக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதை நம்மளால நூறு வீதம் அவாய்ட் பண்ணுவது என்பது சாத்தியமே இல்லை இல்லாமல் ராம்